குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எஜுகேஷன் சிஸ்டம். ஒவ்வொருவரும் இதை பற்றி கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி முறையே வந்து பார்த்தீங்கன்னா மெக்காலே சிலபஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சிலபஸ் முறையே எதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, ஒரு ஆளும் சக்தி கிட்ட போய் நம்ம அடிமைத்தனமாக வேலை பார்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கல்வி முறை. நல்லா கவனிக்கணும். இந்த பிரிட்டிஷ்கார இருக்கும்போது ரொம்ப சூசகமாக ரொம்ப தெளிவாக இந்த சிலபஸ் முறையை வச்சுட்டு போயிட்டான். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவன் வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிட்டு போவான், கிடையவே கிடையாது. நம்மளுடைய காலங்களில் நம்மக்கிட்ட இருந்தது வேத கல்வி முறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்க் எடுத்தால் தான் நீ பெரிய ஆள், மார்க் எடுத்தால் தான் நீ பெரிய ஆள், நீ சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாதான் நல்ல உனக்கு வருமானம் கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைச்சாதான் வீடு கட்ட முடியும், வாசல் வரும், கார் வரும், இது வரும். அது கண்டதை சொல்லி நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து தேவையில்லாத படிப்பெல்லாம் படிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நீங்கள் நல்ல இன்ஜினியர் ஆயிடுவீங்க, நல்ல டாக்டர் ஆயிடுவீங்க, எல்லாம் ஆயிடுவீங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் பிரச்சனை எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்கள் என்ன தான் படிச்சிங்கனாலும் ஹையஸ்ட் லெவலாக இப்போ உங்களுக்கு யா எப்பேற்பட்ட ஒரு மனிதங்களுக்கு இங்கே பொண்ணு தராங்கன்னு நினைக்கிறீங்க? நல்ல ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க மாதம் அப்படின்னா கண்ணை மூடிட்டு பொண்ணை கொடுத்துட்றான். ஆனால் இதுவே சொந்த தொழில் பண்ணுறான், இல்லை வந்து ஒரு ஒரு ஆண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட்டிவான ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறான், இல்லை சும்மா இருக்கிறான். சும்மா இருக்கிறதான் இருக்கிறதே மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா இருக்கிறதுனா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது கிடையாது. வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு டென்ஷனும் கவலை இல்லாமல் எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்காமல் வாழ்க்கையில் மிதமான வாழ்க்கையில் சில மனிதர்கள்லாம் போயிட்டுருப்பாங்க. அவங்களுக்குலாம் பொண்ணே கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அவனெல்லாம் மிக லோவான ஒரு பர்சன் நீங்கள் வந்து இந்த சமூகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு உண்டான காரணமே கல்வி முறை தான். ஒரு மனிதனுக்கு மிக சரியான கல்வியை போதிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அறிவு பெற்றவர்கள் ஆகிவிடுவார்கள். அறிவுனால் மிகப்பெரிய அறிவு பேரொளி வீசக்கூடிய மனிதர்களாக ஆகிடுவாங்க. அப்பேற்பட்ட மனிதர்கள் உருவாகிட்டாங்கன்னா அந்த நாடு மிக வளம் மிகுந்ததாகிவிடும். அந்த நாட்டிலிருந்து எந்த வளத்தையும் நம்ம எடுக்க முடியாது, சுரண்ட முடியாதுன்னு சொல்லி நம்மளோட அறிவுலேயே கை வச்சுட்டு போயிருக்கான். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, பாடமே படிக்காமல் ஸ்கூலுக்கே போகாமல் அறிஞர் பெருமக்களாகவும் மிகப்பெரிய ஞானிகளாகவும் திகழ்ந்தவங்க எத்தனை பேர் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் இருக்காங்க. திருமூலராக இருக்கட்டும், சட்டைமுனிநாதராக இருக்கட்டும், பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், இவங்களாம் எந்த ஸ்கூலுக்கு போய் படித்தாங்க? இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அவ்வளோ தூரம் நம்ம ரொம்ப அகத்தியர் போகர் அந்த அளவுக்கு போகலன்னா கூட படிக்காத மாமேதை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படி சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து படிக்காமையே நல்ல உயர்ந்த நிலையை அடைஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி படிக்காமே அடைஞ்சிருக்காங்க? அவங்கெல்லாம் படிக்கவே இல்லை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வி முறை ரொம்ப ரொம்ப தவறாக இருக்குது. எப்படி தவறாக இருக்குன்றன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பூங்காவில் ஒரு குழந்தை வந்து புலி இருக்கக்கூடிய இடத்துல விழுந்துருது. விழுந்த உடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, உடனே அவன் சுற்றி இருக்கிறவங்க அந்த புளியை போன்றாங்க. புளியை போனால் அது எப்படி போகும்? கடைசியில் அந்த புளி வந்து கழுத்தை பிடிச்சி கவ்வி கொண்டு போயிடுச்சு. கடைசியில் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியல. ஆனால் சுற்றி இருக்கிறவன் எல்லோரும் போன்றான், புளியை கல்லெடுத்து அடிக்கிறானே தவிர, ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் என்ன? புளி எந்த ஒரு விலங்குகளாக இருந்தாலும் நெருப்பை கண்டால் பயப்படும். டக்குனி அவனோ ஒருத்தன் தான் சட்டையவோ இல்லை வந்து ஒரு ஷாலவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு துணியவோ எடுத்து கொளுத்தி அந்த புலி முன்னாடி வீசியிருந்தானா, புலி பயந்துட்டு ஓடி இருக்கணும், அந்த குழந்தையை காப்பாற்றி இருந்துருக்கலாம். ஆனால் அந்த ஒரு பேசிக்கான காமன் சென்ஸ் கூட இன்றைக்கி மனிதர்களுக்கு போதிக்கப்படுறதில்லை ஸ்கூலில். இன்றைக்கி நமக்கு சொல்லித்தரதெல்லாம் ரேங்கை அடிப்படையாக வைத்து, நல்லா இங்கிலீஷ் பேசணும், நல்ல லாங்குவேஜ் தெரியணும், நல்ல ரேங்க் எடுக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும் தான் வளர்க்குறாங்களே தவிர, இந்த பொது அறிவு, பொது அறிவுன்றது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய தேவைப்படக்கூடிய விஷயம். அந்த எந்த அறிவும் இல்லாமல் அவனை முட்டாளாகவே வளர்க்கக்கூடிய இந்த சமூகத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. நீங்கள் போதிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கு இன்றைக்கி வந்து எந்த சைடு வந்து நார்த்து எந்த சைடு ஈஸ்ட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. எது தெற்கு எது மேற்குன்னு பல பேருக்கு தெரியாது. கிழக்கு போ அப்படின்னா கிழக்குனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
அன்னைக்கெல்லாம் வந்து சூரியனை பார்த்து டைம் சொன்னாங்க, இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த நேரத்துக்கு எதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு இருக்கு. இன்னைக்கு ஜங்க் ஃபுட்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு உணவே மருந்துன்ற கான்செப்டே மறந்து போச்சு. இந்த மாதிரியான அடிப்படை கல்வி, இந்த உடலை காத்து கொள்வதற்காகவும் இந்த மனதை வலுப்படுத்துவதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த கல்வி முறையே கிடையாது. பூராத்தையும் நீ போட்டு கொளுத்திட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லித்தரது பூரா மார்க்கு ரேங்க்கு மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா அதை வச்சு தான் அந்த ஸ்கூல் பெரிய நல்ல பேர் எடுக்க முடியும். அந்த ஸ்கூல் நல்ல பேர் எடுத்தால் தான் அடுத்து நிறைய வசூல் பண்ண முடியும். ஃபுல்லாக இன்னைக்கு தனியார் மயம் ஆகிட்டு இருக்கு. நான் அரசியல் பேசல, இருக்கக்கூடிய உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது ஒன்றே ஒன்று தான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியல் இருக்குது. அதில் வெளிப்படுத்தணும் அப்படின்னா அப்பப்பையாவது அந்த உண்மையை சொல்லித்தரக்கூடிய, சொல்லி வளர்க்கக்கூடிய, ஞானம் பெற்ற ஒரு சில மனிதர்கள் தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு மனிதன் ஞானம் பெற்றவனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இங்கே யாருமே விடுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்குண்டான கரெக்டான பயிற்சி முறைகளோ இல்லை கரெக்டான போதனைகளோ கிடைக்கிறது இல்லை. இந்த எஜுகேஷன் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக மாறினா மட்டும்தான் ஒவ்வொரு மனிதனும் ஞானம் பெற்றவனாக மாற முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக அடிமைத்தனமான வாழ்க்கை, வேற ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனியில் தான் போய் வேலை பார்ப்பானே தவிர அவனுக்கு அந்த தெளிவும் அந்த புரிதலும் கடைசி வரைக்கும் வரவே வராது.